Hello friends, welcome to Unique Designers. This is a chinna explaining video da ekkane mudicha blouse cot la irukku. First saree paathiralam. Saree pathinga nalla alagana oru parrot green color saree. Indha saree la vandu border nu thaniya edhum kediyadhu. Fulla nadula mattum anga anga putta varudhu. Indha maadhiri idhu oru konja purple gold kalandha mix panna putta. Idhu vandu sea green color goldum kalandha putta. Indha maadhiri namakku idhula vandu colors la avlo brighta theriyala abindrappa nama color therinjikkiradhukku enna seiyalam appna thread work appadi irukna pinnadi thirupi paarenga. Andha saree oda pinnadi thirupi paathina andha thread vandu innum konjam visible ah theriyum namakku. Idhula theriyiradha vida indha pakkam vandu innum konjam visible ah theriyum. So indha color nama use pannalam abindrukana artham. But indha saree la vandu nama indha colors edhume use panna poradhu kediyadhu. And andha innor pakkam irukra color irukkuya adhula paathina purple color la nalla vyathasam theriyudhu paarenga. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் வயலட் இங்கே பார்த்தா இந்த கலரில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து அது கோல்டோட மிக்ஸ் ஆனதுனால வேறு ஒரு கலராக தெரியுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு கலர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இந்த பிளவுஸில் நான் இந்த கலர்லாம் போட்டேன் அப்படின்னா வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபுல் கோல்டும் க்ரீன் மட்டும் தான் காம்பினேஷன் பண்ண போகிறோம். அண்ட் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம். ரவுண்ட் நெக் போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன் சைட் ஷோல்டர் கிட்ட மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னா லைன்ஸ் ஃபஸ்ட்டு லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸ்க்கு நடுவில் நடுவில் அங்கங்கே ஒரு ஃப்ளவர் பஞ்ச் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் கொஞ்சம் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பெட்டல் திலகம் ஷேப் பெட்டல் தான். ஆனால் வந்து அதவே வந்து ஒரு ஷேப்பாக பிரித்து அவுட்லைனில் மட்டும் இது கட்டான ஒர்க் வர மாதிரி அதுவே வந்து கொஞ்சம் லோடிங் டைப்பில் பண்ணியிருக்கோம். அண்ட் நடுவில் வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ் வந்து நல்ல பேரட் க்ரீனில் வாட்டர் சீக்வன்ஸ். ஸோ வாட்டர் சீக்வன்ஸ்ன்றப்ப கொஞ்சம் நெருக்கமாக வச்சால் தான் வந்து அந்த கலர் தெரியும். இல்லைனா வந்து அது அவ்வளோவா அந்த கலர் வந்து பிரைட்டாக தெரியாது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் லீஃபுக்கு வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற சாதாரண க்ரீன் கலர் நெட் கிளாத்தும் கொஞ்சம் மோர க்ரீன் ஷேட் கலந்த ஒரு கோல்டன் கலர் டிஷ்யூ, கோல்டும் க்ரீனும் கலந்த டிஷ்யூ இது. எல்லாத்தையும் வந்து ரொம்ப குட்டி குட்டி பெட்டல்ஸ் நம்ம எப்பயும் பெட்டல் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி அது ரொம்ப சின்ன சைஸில் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணுறதுக்கு வெறும் த்ரெட்டு மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் லைன்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு லைன் கட்டானா பீட்ஸ், ஒரு லைன் சீக்வன்ஸ் அண்ட் இன்னொரு லைன் சுகர் பீட்ஸ் மாற்றி மாற்றி வச்சிருக்கோம். அதுக்கு இடையில இடையில ஒரு ரவுண்ட் பீடும் கொடுத்துருக்கோம். சீக்வன்ஸ் அட்டாச் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் த்ரெட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து அது கலர் நல்லா அது சீக்வன்ஸோட கலர் தெரியும். ஏன்னா இது வந்து வாட்டர் சீக்வன்ஸ். வாட்டர் சீக்வன்ஸ்ன்றது எப்படின்னா வந்து ஒரு கலரில் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த இது வந்து க்ரீன் தான், மொத்தமாக பார்க்கும்போது க்ரீனாக தெரியும். தனியாக கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வாட்டர் சீக்வன்ஸ். அதை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளிட்டரிங் எஃபெக்டும் இருக்கும். எப்பவுமே வந்து கட்டான பீட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குது. ஸோ இந்த பிளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக வந்துருக்கும். ஒன் சைட் ஒர்க் தான் இது. அண்ட் நெக் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயும் போல் ஒரு ரெண்டு சரி லைன், அப்புறம் ஒரு நாட்டட் செயின் ஸ்டிச், ஒரு சுகர் பீட் அண்ட் கட்டெல்லாம் லோடு கொடுத்துட்டோம். இதுக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதால கட்டெல்லாம் லோடு, அப்புறம் ஒரு சுகர் பீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் அது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஸ்லீவ்ஸ்லாம் அதே ஃப்ளவர்ஸ் தான், ஃப்ளவர்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக அந்த மாதிரி லைன்ஸ் போடும்போது நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ளவுஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலேருந்து லைன்ஸ் வர மாதிரி அதில் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். பட் இது வந்து இந்த பேட்டர்ன் அவங்க அனுப்புனாங்க, அந்த பொண்ணு அனுப்பியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கீழே ஃப்ளவர்ஸ் இருந்தது. பட் அவங்க அனுப்பின வந்து டிசைன் அந்த ஷேப் அந்த ட்ரையாங்குலர் ஷேப் மட்டும்தான், அதுக்குள்ள ஃப்ளவர்ஸ் வந்து டோட்டலாக வேறையாக இருந்துச்சு. அதை அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு புரியல. நாங்கள் தான் இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணினோம். ரொம்ப அழகாக வந்திருக்கேன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. ஃப்ளவரோட சென்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஒரு சுகர் பீட் ஒரு லைன் வச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய மூர்த்தி, அதாவது ரவுண்ட் பீட், டல் கோல்ட் ரவுண்ட் பீட் நம்பர் சிக்ஸ் இந்த சைஸ், அதை வச்சுட்டு மேலே வந்து ஒரே ஒரு சுகர் பீட் வச்சிருக்காங்க. நல்லா அது கொஞ்சம் பிரைட்டாக அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் வந்து இடையில ஒரே ஒரு குட்டி சீக்வன்ஸ் ஃப்ளவர் ஒன்று பண்ணியிருக்காங்க எங்கே அங்கங்கே கொஞ்சம் கேப் இருந்தனால. அண்ட் அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது சுகர் பீட்ஸ் கிளாஸ், க்ரீன் கிளாஸில் சுகர் பீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர் கிராண்டாக ஒரு பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு நல்லா கிராண்டாக தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க அந்த பொண்ணு. சின்ன பொண்ணு தான், இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ சின்ன பொண்ணுக்கு நல்லா கிராண்டாக ஒரு பிளவுஸ் பண்ணியாச்சு. அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இதில் இருந்து ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன், இந்த லீஃபோட பேட்டர்ன் இருக்குது, இந்த ஃப்ளவரோட பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக ஒரு தடவை டியூட்டோரியல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. டைம் இருந்ததுன்னா கட்டாயம் பண்ணுவோம். ஒரு ஃப்ளவரும் இந்த ஒரு லீஃப் பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன போர்ஷன் இன்னொரு பீஸில் போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுற டைம் இருக்கும்போது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.